ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ட்ரீம் வின்னர்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய ரெசிபி என்னென்னா, நாகர்கோயில் பீட்ரூட் மசாலா. பீட்ரூட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது. என்னென்னா, மெக்னீஷியம் இருக்குது, அப்புறம் விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது. இது வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும், அனிமியாவுக்கு, அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் இது பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது நிறைய எடுக்க எடுக்க வந்து அந்த இதெல்லாமே கண்ட்ரோலாக இருக்க ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, இப்போ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 5 பீட்ரூட்டு தோலை சீவி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக. அப்புறம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. துவரம்பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 7 வரமிளகாய், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 1 ஏலக்காய். இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டையும் பருப்பையும் வேக வைக்க போகிறோம். என்ன மெத்தடில் வேக வைக்கணும்னு பார்ப்போம். ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம நறுக்கின பீட்ரூட்டை போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பரல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 1/2 டீஸ்பூன் பரல் உப்பு போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க, நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச 1/2 கிளாஸ் துவரம் பருப்பை போட்டுக்க போகிறோம். கழுவி போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா வேகட்டும். பருப்பு ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்பவும் வேகக்கூடாது. பருப்பு இருக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனால் வெந்து இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுக்கோங்க. அந்தமாரி நம்ம பீட்ரூட் இங்கே வேக வச்சிட்ருக்கோம். 3 விசில் வந்தனும் இறக்கிக்கோங்க. இப்போ இது மசாலா செய்கிறதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு வெறும் சீனா சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணாமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா வறுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, இந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்லா கருக விட்டுறாதீங்க, கொஞ்சம் சிவப்பு வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இறக்கிடலாம். இறக்கி ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கணும். பிளேட்டில் இப்படி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டும் வெந்துருச்சு. 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கலரில் வந்துடும்.
சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்ல வேகவும் இல்லை, ஒரு சைஸ் இந்த சைஸ் போதும் உங்களுக்கு வெந்தது. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வேக வச்ச பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகு இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்து இந்த பீட்ரூட்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தேங்காயெல்லாம் வறுத்தோம்ல, அதை வந்து நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது சைடில் இன்னொரு அடுப்பு வச்சுக்கோங்க, சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த அவ்வளோத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஒரு நல்ல ஸ்மெல் வருது, மணம் வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு தாளித்ததை நம்ம அதில் விட போகிறோம். அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க, நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு பீட்ரூட் நல்லா கொதிச்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு, அது சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பீட்ரூட் மசாலா தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.